நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் இனி நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள், அதாவது ஜனவரி 30ஆம் தேதி முதல் பிப்ரவரி 5ஆம் தேதி வரை உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்கள், அது மட்டும் இல்லைங்க, 5/2/2023 பௌர்ணமி திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் சொல்லலாம். ரிஷப ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, சிறப்பாக இருக்குமா, தொழில்துறை எப்படி இருக்கும், முதல்ல அதை பார்க்கலாம். ராசிநாதன் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். கர்மஸ்தானம் தொழில்ஸ்தானத்தில் உத்தியோகஸ்தானத்தில் இருக்கிறார். உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் தொழிலை பற்றி உத்தியோகத்தை பற்றி இருந்து அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் ரொம்ப சிறப்பாக வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராசிநாதன் 10ஆம் இடம் என்பது இந்த சுக்கரனுடைய ஆதிக்கும் இருந்த அன்பர்கள் இருக்காங்க இல்லையா, சினிமா தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் வங்கி பணியாளர்கள் அரசு கருவூலங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க எல்ஐசி போன்ற நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் ஃபைனான்ஸ் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் செல்ஃப் ஃபைனான்ஸ் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும். இதையும் தாண்டி உங்களுக்கு சுக்கிரன் 10ல் இருக்கிறதால உங்களுக்கு இந்த ஆடைகள் உற்பத்தி செய்யக்கூடிய இடம் ஆடை சேல்ஸ் பண்ணக்கூடிய இடம் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் தங்கம் வெள்ளி போன்ற நகை வியாபாரிகள் செய்யக்கூடிய இடம் விற்பனை செய்யக்கூடிய இடம் இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமாக இது அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்தை அதிபதி புதன் 6 நாள் பார்க்குறார். ஒரே ஒரு நாள் தான் மகரத்தில் இருக்கார். இப்போ தனுசில் இருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பதால் நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக இருக்குது. இந்த ரிஷபராசிக்கு இந்த வாரம் ரொம்ப குதூகலமான ஒரு வாரம். செல்வாக்கு செல்வம் செல்வாக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலை. 3ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுக்கு எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. இந்த கம்யூனிகேஷன் பாவம் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம். 4ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருந்தாலும் சனி பகவானோடு இணைந்திருக்கிறார் சூரியன். அதனால் தாய்க்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய அதாவது பகையுணர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 4ஆம் இடம் சுகஸ்தானமாக இருப்பதால் அது 8ஆம் இடத்தில் போய் சனி பகவானோடு அமைஞ்சு அதாவது 9ஆம் இடம்தான் 9ஆம் இடமாக இருந்தாலும் சனி பகவானோடு இணைந்திருப்பது சரியல்ல. உங்கள் தேக ஆரோக்கியம் கூட பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு இருக்குது. வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கூட எது ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த 4ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு கூட சரியாக வருமானம் வராது. வந்தாலும் வந்து வண்டி பழுது பார்க்கக்கூடிய செலவுகள் ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது. அடுத்தது 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது. பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. அவங்க தேக ஆரோக்கியம் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கிறது. சந்தோஷமாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பூர்வீக சொத்து ஏதாவது பிரிக்க வேண்டிய சூழல் இருந்தால் இப்போ தாராளமாக பிரிச்சுக்கிங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. 6ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். இருந்தாலும் சனி பார்வையில் இருப்பதால் ஒரு சிலருக்கு எதிரிகளுடைய தாக்கமும் உங்களுக்கு பிரச்சனை அவங்களால பிரச்சனையும் வரும். உங்களுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அதே நேரத்தில்
கடன் சுமை அதிகமாக இருப்பவர்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. ஆனால் ஏழாம் இடத்தை செவ்வாயும் பார்க்குறார், ரொம்ப சிறப்பாக இருக்கிறதால கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக இருக்குது. குரு பார்வை இருக்குது. நட்பு வட்டாரங்களால் நல்லதே நடக்கும். தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு மிக ஆதரவாக செயல்படுவார்கள். அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்தது ஒன்பதாம் இடத்தில் சூரியன் சனி இணைவு என்பது சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லா சிறப்பாக செல்லும். ஆனால் தந்தைக்கு பிள்ளைக்கும் கருத்து வேறுபாடு வரும். அதே நேரத்தில் அரசியல்வாதிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ஆகாதவன் எதாவது போட்டு கொடுத்து ஒன்று கிடக்கு ஒன்று பிரச்சனை வரலாம். உங்கள் தந்தைக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். தந்தைக்கு தொழில் சரியாக போக வாய்ப்புகளுக்கு, அதாவது தொழில் முடக்கமோ அல்லது தொழில் நஷ்டமோ ஏற்படலாம். இதையும் தாண்டி உங்கள் தந்தைக்கு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி உங்களுக்கு பத்தாம் இடம் சிறப்பாக இருப்பதால் உங்களுக்கு தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்குது, லாபஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது. அப்போ தொழிலும் உத்தியோகமும் சிறப்பாக செல்லும், லாபம் நல்ல லாப மிகுதி ஏற்படும். பதினொன்றில் குரு பகவான் இருப்பது என்பது இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். பன்னிரெண்டில் ராகு, பன்னெண்டில் ராகு இருந்தால் ரொம்ப அலைச்சல் இருக்கும், ஆனால் அதுக்கு தகுந்த வருமானம் இருக்கும். செலவு, அதாவது செலவு கொண்டு வந்துடுவார், சேமிப்பை தங்க விட மாட்டார். ராகு பொறுத்தவரை ஏதாவது ஒரு செலவு வைக்கும், மற்றபடி குறைவொன்றும் இல்லை. இந்த ராசி அன்பர்கள் ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.